ஏஷியாவில் ரொம்ப வருஷம் கழிச்சு அண்ட் இந்த கவர்மெண்ட் எக்ஸிபிஷன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து போட்டிருக்காங்க. புதுசாக கட்டியிருக்கக்கூடிய ஓல்டு பஸ் ஸ்டாண்டை நான் பார்க்கவே இல்லை. ஓகே, அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு 15 ரூபா, இல்லை இல்லை பெரியவங்களுக்கு 15 ரூபா, குழந்தைங்களுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, வாங்கிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக எப்போ போனோம் எனக்கே தெரியலைங்க. ஸோ என்ன இருக்குது எக்ஸிபிஷன்னா எல்லா இடத்துலையும் போடுறது தானே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இதில் நிறைய மெமரிஸ் இருக்குது, அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி மெமரிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கோட்டை மாரியம்மன் கோவிலுடைய பண்டிகை வந்து ஆடி மாதத்தில் நடக்கும். ஸோ அந்த ஆடி மாதத்துலேயே வந்துட்டு இந்த எக்ஸிபிஷனும் இந்த பண்டிகைக்காகவே வந்து போடுவாங்க 45 நாள். ஸோ அப்போது அந்த பண்டிகைக்கு வரக்கூடிய ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே அந்த கோவிலுக்கு போயிட்டு அப்படியே இந்த எக்ஸிபிஷனுக்கு போய் பார்க்கக்கூடிய அந்த அனுபவம் இருக்குது, வா அப்படின்னு இருக்கும். அண்ட் போஸ் மைதானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓல்டு பஸ் ஸ்டாண்டில், அங்கே தான் வந்துட்டு இந்த எக்ஸிபிஷன் வந்து ஃபுல்லாக அந்த கம்ப்ளீட் அந்த கிரவுண்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு போட்டிருப்பாங்க. பட் இந்த டைம் வந்துட்டு எனக்கு என்னமோ அவ்வளோ பெருசாக இல்லாத மாதிரி இருந்தது அண்ட் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு உள்ளே போனுங்க. ஏன்னா நிறைய அந்த அரசு கண்காட்சி அப்படின்னாவே வந்துட்டு அந்த கவர்மெண்ட்டுடைய இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸ்டால்ஸ்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா. நான் ஸ்கூல் டைம்லையும் சரி, ஸோ நான் லாஸ்ட்டாக எப்போ போய் பார்த்தேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. ஸோ அப்போ வரைக்குமே வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஸ்டால் நம்ம உள்ளே போய் பார்த்து பார்த்து என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பேன். பட் இந்த டைம் அவ்வளோவா இல்லை, இப்படி உள்ளே போய் இப்படி திரும்பினோடனே வெளியில் வந்த மாதிரி இருக்குது. ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது, நிறையாவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஷாப்ஸ் இருந்தது. அண்ட் நான் வந்து சண்டே வேற போயிட்டேன்னா, ஸோ ரொம்ப ரொம்ப கூட்டம், எந்த பக்கமுமே திரும்ப முடியல. ஒரு சும்மா ஒரு சாங் வரல, எந்த பக்கம் பார்த்தா ஜோனு மலை அந்த மாதிரி தான். ஸோ மக்கள் கூட்டம் வந்து பயங்கரமாக இருந்தது. நான் என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா வந்து ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே மூச்சு வாங்குது, கூட்டம் பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டால் பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் இந்த டைம் வந்து நான் பார்த்த அந்த ஒரு அனுபவத்தை ஸ்ரீசாய் கூட ஷேர் பண்ணும் அப்படின்னா வந்துட்டு அந்தளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். உள்ளே போய் இப்படி திரும்பினா வெளியில் வந்த ஒரு ஃபீல் தான். ஓகே, அங்கே ஆவினுடைய ஒரு ஸ்டால் போட்டிருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குல்ஃபி வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அங்கே வந்து கிடைக்கக்கூடிய டீ காஃபி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதையாச்சும் நம்ம வந்துட்டு வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ சேலம் பற்றி ஒரு பில்டிங்ஸில் என்னென்ன பில்டிங்ஸ் இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதை நம்ம வந்து பார்க்கலாம், மேட்டூர் பேஸ் பண்ணி எல்லாமே இருந்தது, அதை பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தோம். எல்லாமே இப்படி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டுப்பூச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லைக் அந்த பூச்சி அந்த பட்டு புழு எப்படி வருது, அந்த நெசவாளர் எப்படி நெய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரியலாக அங்கே டெமோ இருக்கும். பட் இந்த டைம் எல்லாமே பிக்கு ஃபோட்டோஸு, ஸோ இதுதான் இருந்தது. கொஞ்சம் வந்து டிசப்பாயிண்டடாக இருந்த மாதிரி இருந்தது. நான் பார்த்து என்ஜாய் பண்ண அந்த மெமரிஸை இப்போ காணுமே அப்படிங்கிற லைட்டாக ஃபீலும் இருந்தது. கடைசியாக ஆவினில் போயிட்டு நம்ம ஒரு சூப்பரான குல்ஃபி சாப்பிட்லாமே அப்படின்னா 30 ரூபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே வாங்கண்ணா, ஐயோ சீரியஸாக சொல்கிறேங்க, எல்லாமே வந்து 90 கிட்ஸோடு முடிஞ்சிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இதை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டா எனக்கு நான் ஆவினுடைய குல்ஃபி சாப்பிட்றேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு கண்டிப்பாக இல்லை. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பாதி கூட சாப்பிடல, அப்படியே டஸ்ட்பினில் தூக்கி போட்டுட்டேன். இங்கே நிறைய திங்ஸ் இருந்தது, நிறைய வாங்கிட்டு இருந்தாங்க, லைக் வந்துட்டு நெய் வெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்போசிட்லேயே வந்துட்டு மண்பானையில் செஞ்சுருக்கக்கூடிய நிறைய டெக்கார் திங்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, அது போய் பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. பட் எதுவுமே வாங்கிட்டு போகிற அளவுக்கு இல்லை, ஏன்னா நாங்கள் சுற்றி பார்க்க தான் வந்தோம் அப்படிங்கிறதால வாங்குகிற ஒரு ஐடியாவே இல்லை. வாங்கினா ஒரு உருப்படியாக நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோமா அப்படின்னு தெரியல, அவ்வளோ கூட்டமாக இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. மண்பானையிலேயே வந்துட்டு கிருஷ்ணர், விநாயகர் அண்ட் இன்னும் நிறைய சாமிகள் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ், டெக்கார்ஸ்க்கு தேவை அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை நம்ம சமையல் பண்ணணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது உடனே வாங்கிடலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் வாங்கிறது பெருசு இல்லை, அதை எடுத்துகிட்டு பத்திரமாக வீட்டுக்கு வரணும் இல்லையா, அது இப்போதைக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்துட்டு இந்த ஸ்னோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போவே சொன்னேன் இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. 60 ரூபீஸ் ஆர் 80 ரூபீஸ் வந்துட்டு பர் ஹெட்டு உள்ளே போயே ஆகணும்னு இந்த ஸ்ரீசாய் பண்ண வேலை தான். ஓகே உள்ளே போனால் பட் ஓகே கலர்ஃபுல்லாக வந்துட்டு ஒரு டிஜேயில் வந்துட்டு நம்ம லைட்ஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. கீழே ஃபுல்லாக சொத சொதன்னு தண்ணிங்க, அது ஐஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்னோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சொத சொதன் தண்ணி. பட் அங்கே டெக்கார் பண்ணியிருந்தாங்களே அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் இன்னும் ரொம்ப முக்கியமாக என்ன இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க அந்த ஐஸை வந்து நம்ம மேலே போடுவாங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்னோ வேர்ல்டில் இருக்கோமா, இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸ்லாம் போட்டு நல்லா ஒரு வைப் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நேரம்
கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐஸ் ஸ்னோ வரும் அப்படின்னு பார்த்து சொன்னாங்க. அது வந்து வாயில் படும்போது அப்படியே உப்பு கரிச்சு, ஓ மை காட், என்னடா இது இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் நேரம் தான், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, நீங்கள் வெளியில் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்னது அவ்வளோதான், நான் ஃபோட்டோஸ் கூட எடுக்க விடலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீலாக இருந்தது. பட் நம்ம தான் உள்ளே போன உடனே ஃபோட்டோஸ் வீடியோஸில் தானே ஸ்டார்ட் பண்ணுவோம், எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரைட் போகலாம், ஏதாவது வந்துட்டு ஒரு பெரிய ஜெயிண்ட் வீல் இருக்கு இல்லையா அதுலலாம் போகலாம் அப்படின்னா நான் போகிறதுக்கு ஸ்ரீசாய் வரமாட்டேன், ஸ்ரீசாய் போகணும் சொல்கிறதுக்கு நான் வரமாட்டேன். இப்படிதான் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஏடிக்கு போட்டியாக நடந்துக்கிட்டே இருந்தது. கடைசியாக எதுவுமே நம்ம வந்து பார்க்கல. அவன் மட்டும் ஆனால் கூட வந்ததுக்கு நல்லா வச்சு பண்ணான், என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் அவன் நல்லா சாப்பிட முடியுமோ அவ்வளோ ஸ்நாக்ஸும் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தான். உள்ள ரேட் பயங்கரமாக ஹையாக இருக்கு. ஒரு ஸ்வீட் கார்ன் வெளியில் 10 ரூபா தான், பட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது 50 ரூபீஸ். அண்ட் வெளியில் அதே மாதிரி வந்துட்டு சுகர் கேன் ஜூஸ் தான் நம்ம 10 ரூபீஸ்க்கே வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அதே 10 ரூபீஸை வந்து இங்கே 25 ரூபீஸோ 30 ரூபீஸோ சொல்கிறாங்க, ரொம்ப சின்ன கிளாஸில் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்க்கும்போதே கடுப்பாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்ப்ரிங் ரோல்ஸ் இருக்கும் இல்லையா, லைக் இது வந்து பார்த்திங்கன்னா 60 or 70 ரூபீஸ். 70 ரூபீஸ் வாங்குறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா தெரியலையே, வாங்கணும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ராவடி அதையும் வாங்கி குடிச்சாச்சு. எனக்கு அந்த மசாலாலாம் பார்க்கும்போதே இதெல்லாம் அவ்வளோ நல்லதுக்கு இல்லை தம்பின்னு எவ்வளோ சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக வாங்கி கொடுத்துர்லாமேனு விட்டாச்சு. போட்டுட்டு பாருங்களேன், பார்க்கும்போது எனக்கு என்னமோ அவ்வளோ ஹைஜீனிக்காக இல்லாத மாதிரி தான் இருந்தது. போகிற இடத்துல நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சரி ஓகே, இதுதான் 70 ரூபீஸ்க்கு வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. பட் நம்ம என்ன பண்ணாலும் வந்துட்டு இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா தானே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் விட்டாச்சு, ஓகே சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்சதை நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரவுண்ட் கட்டி நம்ம சாஷா பாப்பாவுக்கு ஒரு டாய்ஸ் வாங்கியாச்சு. அண்ட் ஸ்ரீசாய் கூடவே வந்துட்டு அந்த பலூன்ஸாக இல்லை பப்புள்ஸ் வரக்கூடிய கன் வாங்கினா அதுவும் வாங்கியாச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப ஃபேவரேட்னா சொன்னால் வந்து சின்ன பொண்ணாக இருக்கும்போது அதாவது ஸ்கூல் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செப்பு ஜாமான்ஸ் வாங்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட எல்லாமே இருந்தது, ஸ்டீலில் இருந்தது, பிளாஸ்டிக்கில் இருந்தது, மண்பானமில் இருந்தது, கிளேயில் இருந்தது. ஸோ நான் எல்லாமே வச்சுருந்தேன். இதை பார்க்கும்போது என்னுடைய ஞாபகங்கள் எல்லாமே அங்கே வந்து போயாச்சு. பார்த்துட்டே இருந்தேன் என்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணாமல் எப்படிங்க இருக்க முடியும், அதனால தான் உங்களுக்கும் நான் வந்துட்டு காட்டிகிட்ருக்கேன். நீங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய அந்த குட்டி வயசில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்ற சமைக்கிறதெல்லாம் ஞாபகம் வருதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு ஸ்பெஷலாக எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. வாங்கிடலாமா அப்படின்னு பார்த்தா வாங்கி நான் என்ன பண்ண முடியும், மறுபடியும் செப்பு ஜம்மை வச்சு விளையாட முடியும், இப்போவே சமைக்க தான் விட்டுட்டுருக்காங்க. அதனால் அடுத்ததான் வந்து டாய்ஸ்க்கு வந்தாச்சு. நான் எப்போ எங்கே போனாலுமே சாஷா பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரு டாய்ஸ் வாங்கணும் அப்படின்னு பார்ப்பேன். அவனுக்கு டாய்ஸ் ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி அவன் ரொம்ப நேரம் வந்துட்டு அவனுக்கு அஃபெக்ட் ஆகாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஸ்ரீசாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த பபுள்ஸ் கன் வாங்கியிருந்தான், அதுவும் யூஸ்ஃபுல் அப்படின்னு வந்து சொல்லலாம், ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இந்த பபுள்ஸ் ரொம்பவே பிடிக்கும், அதனால் அவனுக்கு இது ஓகே சொல்லி வாங்கி கொடுத்தாச்சு. ப்ரைஸ் வைஸ் ஓகே, இது வந்து 150 ரூபீஸு. சாஷா பாப்பாவுக்கு வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ்க்கு வந்து ஒரு பால் மாதிரி வாங்கியிருந்தோம். அதை வாங்கிட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா சுகர் கேன் ஜூஸ் வேணும்னா, சரி சுகர் கேன் ஜூஸ் சாப்பிட்டானே இப்போதாச்சும் வெளியில் போயிடலாமே அப்படின்னு கேட்டால் இல்லை, எனக்கு வந்துட்டு ஸ்வீட் கார்ன் வேணும் அப்படின்னு சொன்னோடனே ஓகே ஸ்வீட் கார்ன் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதாங்க 50 ரூபாவா, எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. அப்படியே வெளியில் வந்தாச்சு. ஆனால் நான் வந்துட்டு எக்ஸிபிஷன்லாம் போனேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் சுற்றுவேன். இவன் கூட போன இதுக்கு வந்துட்டு 1 மணி நேரம் கூட நான் உள்ளே இல்லை, வெளியில் போயிடலாம், இதுக்கப்புறம் என்னோட பாக்கெட்டில் அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா கூட்டம் இன்னும் பயங்கரமாக இருக்குது. என்னடா உள்ளே நாங்கள் வெளியிலேயே வந்துட்டோம், லைக் இப்போவே வந்துட்டு டைம் ஒரு 8 ஆகிடுச்சு, இன்னும் இவ்வளோ பேர் டிக்கெட் கவுண்டரில் இருக்காங்களே, இவங்களாம் எப்போ உள்ளே போயிட்டு எப்போ வருவாங்கன்னு. ஒருவேளை சண்டேவாக இருந்ததால் வந்ததா இல்லை வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு போட்டதால் இவ்வளோ கூட்டமாக அப்படிங்கிறது தெரியலை. அண்ட் ஃபைனலாக வந்து எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் வந்து நான் நினச்ச மாதிரி இல்லை அப்படிங்கிறதால இது வேண்டாம், இது கொடுத்துட்டேன். இது கொடுத்துட்டு எனக்கு இந்த பலூன் தாங்க ரொம்ப வருஷமாக நானும் பார்த்துட்டே இருக்கேன், வாங்கணும் வாங்கணும்னு நினைப்பா, நான் வாங்க மாட்டேன், இன்னைக்காச்சும் வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பலூன் வந்து வாங்கிட்டேன், 100 ரூபீஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ணுறதையும் அப்படியே பார்த்துட்டு கூடவே வந்து வாங்கிட்டு ஃபோட்டோஸ் வீட்டில் வந்து நிறைய எடுத்தேன். ஆனால் இந்த பலூன் வந்துட்டு ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்கல, அடுத்த நாள் ஸ்வையும் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எக்ஸிபிஷன்லாம் போனீங்கன்னா என்ன வாங்குவீங்க, என்ன பண்ணுவீங்க, உங்களோட மெமரிஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறது அப்படியே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணலனாலும் யோசிச்சு பார்க்கும்போதே அந்த ஸ்வீட் மெமரிஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா. அண்ட் ஓகே, இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, வீட்டுக்கு போயிட்டு டயர்டாக இருக்குது, சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். இந்த சண்டே வந்துட்டு எனக்கு இப்படி தான் போச்சு, உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த சண்டே 2 சண்டே முடிஞ்சு 3வது சண்டேயில் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.